ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு ஹட் அண்ட் பாட். இன்றைக்கி நம்ம ஒரு பெங்காலி ஸ்வீட் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அது வந்து என்ன ஸ்வீட் அப்படின்னா பாப்பா தோய். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் யோகட், கிரீக் யோகட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் ஸ்வீட் கண்டென்ஸ்டு மில்க். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பிஸ்தாவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது ஆப்ஷனல். ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு கப் கர்ட் அண்ட் ஒரு கப் கண்டென்ஸ்டு மில்க். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் வச்சு லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு கண்டெய்னருக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கண்டெய்னரில் தான் நம்ம வந்து அதை வேக வைக்க போகிறோம், மீன் ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டெய்னரை நீங்கள் கிரீஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. நல்லா இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிஸ்தா நான் பொடி பண்ணி வச்சுருக்க பிஸ்தா ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது டோட்டலி ஆப்ஷனல். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணாமையும் செய்யலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த மிக்சரை நம்மளோட கண்டெய்னரில் போர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மீதி இருக்க பிஸ்தா பொடியை நல்லா போட போகிறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த கண்டெய்னரை மோல்டில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து 15 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். நீங்கள் குக்கரில் வைக்கலன்னா இந்த மாதிரி ஸ்டீம் பாத்திரத்தில் கூட வைக்கலாம். இல்லை இட்லி குக்கரில் கூட இதை பண்ணலாம். அது இட்லி குக்கர்லேயோ இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டீம் வெசலில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 35 மினிட்ஸ் அதே மாதிரி 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி இந்த பாத்திரத்துக்குள்ள அந்த கண்டெய்னர் வச்சுட்டு ஒரு 35 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். 6 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல் ப்ரெஷர் செட்டில் ஆகும். 11 மினிட்ஸில் டாப் பண்ணிக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ப்ரெஷர் செட்டில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ ப்ரெஷர் செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ப்ரெஷர் செட்டில் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக இதை வந்து நம்ம இப்போ ஒரு 2 hours மினிமம் ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கணும். ஒன்ஸ் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்க போகிறேன்.